திருமணமாகி ஒரு மாதமே ஆன நிலையில் சின்ன திரை பிரபலங்கள் பிரிந்திருக்கும் தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சீரியல்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் பேராதரவை பெற்று வருகிறது. அந்த வகையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான சிப்பிக்கள் முத்து தொடரும் ரசிகர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த சீரியலில் ஹீரோவின் தம்பியாக அபினவ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர்தான் விஷ்ணுகாந்த். இவர் இதற்கு முன்பே பல தொடர்களில் நடித்திருக்கிறார். கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பான பிரபலமான தொடரிலும் இவர் நடித்திருக்கிறார். சீ தமிழில் ரஜினி, கோகுலத்தில் சீதை போன்ற சீரியல்களில் நடித்திருக்கிறார். அதன் பின் இவர் விஜய் தொலைக்காட்சியில் சிப்பிக்குள் முத்து என்ற சீரியலில் நடித்திருந்தார். இதனிடையே இவர் சிப்பிக்குள் முத்து சீரியலில் தன்னுடன் நடித்த நடிகை சம்யுக்தாவை காதலித்து வந்தார். இது குறித்து இருவருமே பகிரங்கமாக அறிவித்திருந்தார்கள். இதனை அடுத்து கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் இவர்களுடைய திருமணத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் இவர்களுடைய திருமண வீடியோ எல்லாம் சமூக வலைதளங்களில் வைரலாகி இருந்தது. இந்த நிலையில் விஷ்ணுகாந்த் மற்றும் சம்யுக்தா இருவரும் பிரிந்துவிட்ட தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இவர்கள் இருவரும் தங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் திருமண புகைப்படங்களை டிலீட் செய்திருக்கின்றனர். விஷ்ணுகாந்த் தனது இன்ஸ்டா பக்கத்தில் விரைவில் எல்லாம் தெரியவரும் என்று பதிலளித்திருக்கிறார். மேலும் சமீபத்தில் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கள்ள தொடர்புகள் உண்மையான காதலை பொய்யான காதலாக மாற்றிவிடுகிறது, இதற்கு மேலும் அமைதியாக இருக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். விஷ்ணுகாந்தின் இந்த பதிவை தொடர்ந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் சம்யுக்தா தனது இன்ஸ்டா ஸ்டோரியில் ஒரு பெண்ணை தோற்கடிக்க முடியாது என்று தெரிந்ததும் அவளது நடத்தை குறித்து விமர்சனத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் என குறிப்பிட்டு ஃபேக் லவ் என்கிற ஹேஷ்டாக் உடன் பதிவிட்டிருக்கிறார். மேலும் பீஸ் ஓவர் டிராமா, டிஸ்டன்ஸ் ஓவர் டிஸ்ரெஸ்பெக்ட் என்கிற கேப்ஷன் உடன் புகைப்படம் ஒன்றையும் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் போட்டியொன்றில் பங்கேற்ற விஷ்ணுகாந்த் தங்களுக்கு இன்னும் விவாகரத்து எல்லாம் ஆகவில்லை என்று கூறியிருக்கிறார். மேலும் திருமணமான 15 நாட்களிலேயே இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுவிடுது. திருமணத்திற்கு பின்னர் அவர் நண்பர்களுடன் பேசி வந்ததால் அதை ஏன் என்று கேட்டதற்கு நான் அப்படித்தான் பேசுவேன் என்றார். சரி, நான் முக்கியமா அவன் முக்கியமா என்று கேட்டதற்கு அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்று கூறிவிட்டார். இப்படித்தான் பிரச்சனை ஆரம்பமானது. மேலும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அவரது தந்தை தான். அவரது தந்தை இவளை விட்டுவிட்டு எப்போது சென்று 2வது திருமணம் செய்து கொண்டார். தற்போது திடீரென்று மீண்டும் வந்திருக்கிறார். அவள் இப்போது சில தப்பான விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறாள். அதற்கு அவரது தந்தையும் உடந்தையாக இருக்கிறார். இருவருக்கும் இருக்கும் பிரச்சனை அமர்ந்து பேசினாலே தீர்ந்துவிடும். ஆனால் அவள் எனக்கு பேசக்கூட வாய்ப்பு கொடுக்கவில்லை. இப்படி தொடர்ந்து பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருப்பதால் தான் நாங்கள் இருவரும் தனியாக இருக்கின்றோம் என்று கூறியுள்ளார்.